அஸ்மத் குருப்பியோ நமஹா. திருக்கண்டங்கடி நகரில் பெருமாள் ஆச்சரியமாக எழுந்தருளிருப்பதையும் அந்த திவ்ய தேசத்தின் சிறப்புகளையும் அனுபவித்து மகிழ்ந்தார் ஆழ்வார். பிறகு பரத்வாதிகளில் உண்டான குணங்களெல்லாம் பிரகாசிக்கும்படி வாழ்கின்ற இடமாய் உபய விபூதி நாதனாய் திவ்ய தேசங்களுக்கெல்லாம் வேர்பற்றான ஸ்தலமாய் அடியார்களை காத்தருள்வதற்கு ஏகாந்தமான இடமென்று நித்தியவாசம் பண்ணுகிற திருவரங்கம் திருப்பதியில் எல்லா தேசத்தவர்களும் வந்து அனுபவிக்கும்படியாக அன்போடு தென்திசை நோக்கி இனிதாக திருக்கண் வளர்கின்ற பெரிய பெருமாளை அனுபவிக்க முற்பட்டு திருவரங்கத்தின் சிறப்புகளை பாடி மகிழ்கிறார் இந்த திருமொழியில். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையாய் உருவுருவே கொடுத்தானூர் தோதவத்தி தூய்மறையோர் துறைபடிய துளும்பி எங்கும் போதில் வைத்த தோன்சிரியும் புனலரங்கம் என்பதுவே. வேதம் ஓதுதல் பூர்த்தியானதும் கண்ணன் தன்னுடைய குருவான சாந்தீபினிக்கு குருதட்சிணை சமர்ப்பிக்க நினைத்த போது சமுத்திரத்தில் விழுந்து இறந்து போன தன் புத்திரனை கொண்டு வந்து தா என்று சாந்தீபினி ஆசைப்பட்டு கேட்க, நெடுங்காலத்துக்கு முன் அலைகள் மறித்து விழுகின்ற கடலிலே புகுந்து மடிந்தவனை இறந்தவனை அத்தியனம் அதாவது வேதம் செய்து வைத்ததற்கு சொல்லிக் கொடுத்ததற்கு தட்சிணையாக முன்பிருந்த சரீரத்தில் எப்படி அவன் மாண்டு போனானோ அந்த சரீரத்தில் ஒன்றும் உருக்குலையாது கொண்டு வந்து கொடுத்தவனுடைய ஊர் எது என்றால் தூய்மையாக தோய்த்து உலர்த்தின வஸ்திரங்களை அணிந்து கொண்டிருப்பவராக குற்றமற்ற வேதங்களையே தமக்கு அடையாளம் உடையவர்கள் திரள் திரளாக காவிரித்துறையில் படிந்து நீராட அதனால் எங்கும் அலை கிளம்பி மலர்களை அசைத்து தேன் சொரியும் புனலை உடைய திருவரங்கம் என்ற ஊராகும். பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறை பொழுதில் கொணந்து கொடுத்த ஒருப்படுத்த உரைப்பனோர் மறைப்பெறும் தீ வளர்த்திருப்பார் மறுவிருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே. பிரசவ அறையிலேயே இறந்த வைதீக புத்திரர்கள் நால்வரையும் ஒரு க்ஷணத்தில் பரமபதத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து மாதாபிதாக்கள் கையிலே கொடுத்து இந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் என்று தாயார் அணைத்து கொள்ளும்படி சேர்த்துவிட்ட சர்வேஸ்வரனான சக்திமானான கண்ணன் எம்பெருமான் வாழ்கின்ற ஊர் எது என்றால் வேதங்களில் கூறப்பட்ட வைதீகமான மூன்று அக்னிகளையும் இடைவிடாது வளர்த்து கொண்டிருப்பவர்களும் தம் திருமாளிகைக்கு வரும் விருந்தினரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆதரித்து அமுது செய்ய பண்ணுகிற சிறப்புகளை உடைய வைதீகர்கள் வாழ்கின்ற திருவரங்கம் என்பதுவேயாகும். மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தானூர் திருமுகமாய் செங்கமலம் திருநிறமாய் கருங்குவளை பொறுமுகமாய் நின்றளரும் புனலரங்கம் என்பதுவே. மருமகனான அபிமன்யுடைய மகன் பரீட்சித்தின் பிராணனை மீளச் செய்து அவனை உயிர்ப்பித்து மைத்துனன்மாரான பாண்டவர்களுடைய தேகங்கள் பாரத யுத்தமாகிய போர்க்கள வேள்வியில் விழுந்து அழிந்து போகாமல் குருமுகமாய் பல ஹிதோபதேசங்களை நன்மையாக எடுத்து சொல்லி நல்ல வழிகளிலே நடத்தி ரட்சித்து கொண்டிருந்த கண்ணன் எம்பெருமான் ஊர் எது என்றால் செந்தாமரைகள் பெரிய பெருமாளுடைய திருமுகத்துப் போல் கருங்குவளை மலர்கள் அவனுடைய திருநிறத்தைப் போல் ஒன்றுக்கொன்று எதிர்பொறுகிற முகங்களை உடையதாக நின்ற மலரும்படியான நீர் செழிப்பு மிக்க திருவரங்கம் என்பதுவேயாகும். கூன் தொழுத்தை சிதகுரைப்ப கொடியவள்வாய் கடிசொல் கேட்டு ஈன்றெடுத்த தாயரையும் இராஜ்யமும் ஆங்கொழிய தான் கொடுத்த நெறிபோகி கண்டகரை களைந்தானூர் தேன் தொடுத்த தல் மலர் சோலை திருவரங்கம் என்பதுவே. கூனியாகிற அடிமை மந்தரை பட்டாபிஷேக மகோத்சவத்துக்கு அழிவான தீய சொற்களை சொல்லி அந்த சொற்களை ஏற்று காட்டிற்கு போகச் சொன்ன கொடியவளான கைகேயியின் வாயிலிருந்து வெளிப்பட்ட கடுஞ்சொற்களை கேட்டு தன்னை பெற்று வளர்த்த தாயாரான கௌசலையாரையும் பிரிந்தால் தாங்க முடியாத ராஜ்யத்தை கைவிட்டு காட்டோடு தொடுத்து கிடக்கிற வழிகளில் சென்று அங்கே ரிஷிகளுக்கு முல்லை போல் ஹிம்சித்து திரிந்த ராட்சசர்களை அழித்தருளிய எம்பெருமான் ஊர் தேன் மாறாத மலர்களை உடைய சோலைகளால் சூழப்பட்ட திருவரங்கம் என்பதேயாகும்.
பெருவரங்கன் அவை பற்றி பிழக்குடைய ராவணனை ஒருவரங்க பொறுதழித்து இவ்வுலகினை கண் பெருத்தானோர் அறவரம்ப கொங்கு அலர குயில் கூவும் குளிர் பொழில் சூழ் திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே. பிரம்மா முதலிய தேவர்கள் கொடுத்த பெரிய வரங்களை தனக்கு பலமாக பற்றி கொண்டு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பிழை செய்வதையே இயல்பாக உடைய இராவணனை அவன் உடல் சின்னா பின்னமாகும் ஆகும்படி போர் செய்து அழித்து இந்த உலகத்தை காத்தருளின என்னுடைய திருமால் விடாயவர் மடுவிலே சேர்வது போல் விரும்பி சேர்கின்ற இடம் எது என்றால் குறவ மரங்கள் அரும்புவிட கோந்து மரங்கள் அலர குயில்கள் கூவ இப்படி குளிர்ந்த சோலைகளாலே சூழப்பட்ட திருவரங்கம் என்பதுவேயாகும். மேலும் நாளை அனுபவிப்போம் பெரியாழ்வார். திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.